மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். மரியன்னை புனிதர்கள் 33 என்னும் தொடரில் இன்று 32வதாக திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர், நம் காலத்தவர். அவரை பற்றிய பல செய்திகளை நாம் அறிவோம். திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அன்னை மரியா மீது மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தவர். அதற்கு பல செய்திகளை சொல்லலாம், ஒரு சிலவற்றை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இளைஞராக இருந்தபோதே போலந்து நாட்டில் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அன்னை மரியா மீது மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தார். போலந்து நாட்டின் மிகப்பெரிய திருத்தலம் செஸ்னகோவா மரியன்னை திருத்தலம். அங்கே அடிக்கடி திருப்பயணமாக செல்கிற பழக்கத்தை கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, புனித மான்ஃபோர்ட் லூயி எழுதிய மரியன்னை பக்தி என்கிற நூலை பலமுறை வாசித்திருக்கிறார். அதை அவரே சொல்லியிருக்கிறார். அந்த மரியன்னை பக்தி என்கிற புனித மான்ஃபோர்ட் லூயினுடைய நூலை படித்த பிறகுதான் நான் அன்னை மரியாவினுடைய மகனாக மாறினேன். இவ்வளவு நாளும் நான் நினைத்து கொண்டிருந்தேன் அன்னை மரியா இயேசுவுடன் நம்மை அழைத்து செல்கிறார் என்று. இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இயேசுவும் நம்மை தன் தாயிடம் அழைத்து செல்கின்றார் என்று மிக அருமையாக திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உண்மையான மரியன்னை புக்தி என்னும் நூலில் இருந்துதான் நான் முற்றிலும் உமக்கே சொந்தம் என்கிற விருதுவாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். திருத்தந்தை ஜான்பால் அவர்களுடைய திருத்தந்தை பணிக்காலத்து விருதுவாக்கு நான் முற்றிலும் உமக்கே சொந்தம் என்பது. அந்த விருதுவாக்கை புனித லூயி மான்ஃபோர்டுடைய நூலில் இருந்தான் அவர் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும் மே மாதம் 13ஆம் நாள் பாத்திமானையினுடைய விழா அன்று அவர் சுடப்பட்டார். மிக அற்புதமாக அவர் உயிர் தப்பினார். ஒரு கை என்னை பாதுகாத்தது என்று பின்னாளில் அவர் சொன்னார். மே 13 அன்று அந்த விபத்து நடத்ததால் பாத்திமானை தான் தன்னை காத்ததாக அவர் நம்பினார். எனவே அடுத்த ஆண்டு அதே நாளில் அவர் பாத்திமா திருத்தலத்துக்கு சென்று அன்னைக்கு நன்றி செலுத்தினார். அவருடைய உடலிருந்து எடுக்கப்பட்ட அந்த குண்டு பாத்திமா அன்னைக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. இன்று அந்த குண்டு பாத்திமா அன்னையினுடைய கிரீடத்தில் இருக்கிறது என்பது ஒரு வியப்பான செய்தி. திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் ஜபமாலை சொல்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் நற்கருணை முன்பாக முழந்தால் படியிட்டு ஜபமாலை ஜபிக்கிற காட்சியை படங்களிலும் ஊடகங்களிலும் நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். நற்கருணை முன்பாக நாம் ஜபமாலை ஜபிப்பதை ஊக்குவித்தவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால். அவரைப் போலவே நாமும் நம்மை முற்றிலும் அன்னை மரியாவுக்கு ஒப்புக் கொடுப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகும்.